இப்போ இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலு விஷயம் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் இது வரைக்கும் நிறைய வீடியோஸில் அங்கே இங்கே சொல்லியிருக்கேன், பட் இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த நாலு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல போகிறேன். நிறைய பேர் வந்து இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், பிகாஸ் நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், கிளியர் ஆகுமா ஆக மாட்டோமான்னு. ஸோ அவங்க வந்து இந்த ஒரு நாலு விஷயத்தை இருக்கிற நாட்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுன்றது சாத்தியம். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுக்கான ரிசல்ட். பிகாஸ் குரூப் டூ ப்ராப்ளம்ஸ்க்காக கிட்டத்தட்ட இந்த கோவிட் பீரியட்ல வந்து 2.5 வருஷம் எக்ஸாமே இல்லாமல் ட்ரை பண்ணி வந்து இந்த எக்ஸாமை வந்து எழுதி ப்ராப்ளம்ஸை கிளியர் பண்ணி மெயின்ஸ்க்கு வந்திருக்கீங்க. ஸோ பயந்துட்டு பின்வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் எத்தனை வருஷம் காத்துட்டு இருக்கணும் அதனோட இம்பேக்டாக உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த நாலு விஷயத்த நான் வந்து சொல்கிறேன், இதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமா சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட குரூப் டூ 2019 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட் இஸ் எக்ஸாம் வந்து நவம்பரில் முடிஞ்சு டிசம்பரில் ரிசல்ட்டு, அப்புறம் பிப்ரவரியில் எக்ஸாம். கிட்டத்தட்ட ஒரு 45 to 50 days மட்டும்தான் இருந்தது. அந்த டேஸ்லயே வந்து படிச்சு நிறைய பேர் புதுசா படிக்கிறவங்களும் படிச்சு இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து கொஞ்சம் ஒரு 50% வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி குரூப் டூ மெயின்ஸ் போனவங்க, இன்டர்வியூ வரைக்கும் போனவங்க, குரூப் ஒன் படிச்சவங்க கிளியர் ஆனாங்கதான். பட் 50% வந்து நியூவா படிச்சவங்களும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பா எந்த ஒரு இதையும் பார்த்து நீங்க வந்து கண்டிப்பா பின் வாங்கிடாதீங்க. இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 2-3 வருஷம் வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்க எனக்கு வந்து நிறைய தெரியும். இதில் நிறைய பேர் லைஃப்பும் நிறைய சேஞ்ச் ஆகியிருக்கு, அவங்களுடைய அந்த ஸ்டடி கரியர் எல்லாமே வந்து மாறியிருக்கு, வேற வேற இதில் வந்து போயிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ வரைக்கும் இருந்து ப்ராப்ளம்ஸை கிளியர் பண்ணி மெயின்ஸ் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்க பாருங்கள். ஸோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்ம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இப்போ வந்து ஆஃபரில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நிறைய பேருக்கு இதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியல, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஒரு 30 seconds மட்டும் இதை பற்றி சொல்லிடுறேன். ஸோ இந்த புக் வந்து இப்போ ஆஃபரில் வந்து கொடுக்குறோம். கொஞ்சம் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா எங்களால் பல்காக வந்து டிஸ்பேட்ச் பண்ண முடியும். பிகாஸ் ஒரு 2-3 புக்குக்கு தான் டெய்லியும் வந்து போய்கிட்டு இருக்க முடியல, மற்ற ஒர்க் தான் அஃபெக்ட் ஆகுது. பிகாஸ் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஒர்க்கு ஹார்ட் காப்பியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போதைக்கு இந்த ஒரு 2 புக்கு. இதுக்கடுத்து வந்து நான் என்ன சில ஐடியாஸ் வச்சுருக்கோம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் அதை வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸு இதுவும் இருக்குது. இதில் வந்து 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் January to December 2022 வந்து நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து இப்போ வந்து கோர்ஸாக தான் ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து ஹார்ட் காப்பியாக உங்கள் கையில் கிடைக்கும், பிகாஸ் கிளாஸஸ் தான் நம்ம யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணியாச்சு. இது வந்து கோர்ஸாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து இப்போ ஒரு 32 topics நாங்கள் 1 month தரேன்னா 16 topics வந்து வீடியோ ப்ளஸ் PDF தந்துடுவோம். 16 topics வந்து PDF மட்டும் தருவோம், பிகாஸ் எல்லா டாப்பிக்கும் நம்மளால எடுக்க முடியாது. இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி எடுப்பேன்னா 8888 அதாவது தமிழ்நாடு ரிலேட்டட் ஒரு 8 topics. அதுக்கப்புறம் இந்த ஒரு 3 கேட்டகரியில் நம்ம பிரிச்சுட்டோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட், சயின்ஸ் அண்ட் டெக், சோஷியல் இஷ்யூஸ், பிகாஸ் இது ரிலேட்டட் தான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இது ரிலேட்டடான டாபிக்ஸ்ல எடுத்து வச்சு இதில் ஒவ்வொரு டாப்பிக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கரண்ட் அப்டேட் வருதுன்னா அது க்வெஸ்டினே இருக்காது. அது ரிலேட்டட் பழைய இப்போ ஒரு கோவிட் வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அது க்வெஸ்டினே இருக்காது. கொரோனா பற்றி பேசிக்காக இருக்கும், இல்லை கொரோனா ரிலேட்டட் இது வரைக்கும் என்னென்ன வேக்சின்ஸ் இந்தியா கண்டுபிடிச்சிருக்காங்க, இல்லை ஓவரால் வேர்ல்ட் லெவலில் என்னென்ன வேக்சின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கண்டென்ட்டாக வந்து இருக்குது. ஸோ இந்த இதை வந்து இது பண்ணிக்கலாம். இதை வந்து மெட்டீரியல் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ். ஸோ இதுதான் கொஞ்சம் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் இஸ் ரிப்ளை ஒரு 24 hours ஆகுது நீங்கள் வெயிட் பண்ணுறதுன்னா அதுக்குள்ளே ரிப்ளை வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 days வந்து புக் வந்து டிஸ்பேட்ச் ஆகிடும். இதை தவிர்த்து புக்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்க அதனோட ரிவ்யூஸ் போய் பாருங்கள். ஓகே, என்ன ஒரு 4 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டான பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயமே அதுக்கான கரெக்டான மேப் இல்லாமல் உங்களால் எந்த ஒரு இடத்துக்கும் போக முடியாது. அப்படி மேப் இல்லாமல் போனீங்கன்னா ஒன்றும் வழி தவறி போயிடுவீங்க, இல்லை வழியே தெரியாமல் நின்றுக்கிட்டு இருப்பீங்க. உங்களோட பிளானிங்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து பின்வாங்கலாம், ஏதோ ஒன்று ஒன்று நடக்கும் தான், அதுக்காக பிளான் இல்லாமல் மூவ் ஆகாதீங்க.
ஸோ நான் ஒரு சாம்பிளாக ஒரு பிளான் வந்து தரேன், பிகாஸ் நம்ம ஆல்ரெடி 100 டேஸ் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பிளானை நீங்கள் பேசிக்காக வச்சுட்டு இப்போ சொல்கிறதையும் வச்சுக்கிட்டு அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் எடிட் கொண்டு வந்தீங்கன்னா உங்களால் அந்த பிளானையே இப்போ சொல்கிறது பேஸாக வச்சு பண்ண முடியும். இப்போ December 1 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட 1 to 31 அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்ட் வந்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் January 1 to 31 சயின்ஸ் அண்ட் டெக் வந்து முடிக்கலாம். அதுக்கப்புறம் February 1 to 15 வந்து சோஷியல் இஷ்யூஸ் முடிச்சுட்டு ரிமைனிங் ஒரு 10 டேஸ் வந்து ரிவிஷன். இதில் கரண்ட் அஃபேர்ஸ் எங்கே படிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிக்கும் போதும் ஒரு 4 மந்த் கரண்ட் அஃபேர்ஸை வந்து படித்து வச்சுட்டே வந்துடணும். இது கூடவே சைடில் டெய்லியும் ஒரு 1 ஹவர் வந்து அரை மணி நேரமாவது ரிவிஷனுக்கு விடணும். ஸோ மேக்ஸிமம் புதுசாக படிக்கிறவங்க குறைஞ்சது ஒரு 10 ஹவர்ஸாவது படிங்க. இந்த ஒரு 3 மந்த்ஸை கரெக்டாக நீங்கள் எஃபர்ட் போட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். உங்களுடைய 10 ஹவர்ஸ் இல்லைனாலும் ஒரு 8 ஹவர்ஸ், சப்ஜெக்டை படிக்க ஒரு 6 ஹவர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஒரு 1 ஹவர், அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ண ஒரு 1 ஹவர். ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்னதான் இதை வந்து பண்ணாலும் இதை பண்ணால் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். அதே சமயத்தில் இதையும் பண்ணிட்டு கூட இதையும் பண்ணணும். ஸோ எல்லாமே முக்கியம்தான். என்றைக்காவது ஒரு நாளில் சுத்தமாக படிக்க முடியாமல் இருக்கும். ஸோ அன்றைக்கி தான் சும்மா நோட்டை வச்சு திருப்பி பார்த்துட்டு இருங்க. அப்போ பார்க்குற விஷயம் கூட மைண்டில் போய் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். அதுவும் உங்கள் எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எந்த டேஸும் அவ்வளோ வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் கரெக்டான பிளானிங், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் விஷயம் இதுதான். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கரெக்டான டெஸ்ட் ப்ராக்டிஸ். நீங்கள் என்னதான் படிச்சுட்டே இருந்தாலும் அதை வந்து டெஸ்ட்டு, பிகாஸ் இது வந்து ஒரு ஆப்ஷன்ஸில் போய் அடிக்கிறது இல்லை. ஈவன் ப்ரிலிம்ஸ்க்கே கூட உங்கள்கிட்ட வந்து கரெக்டான நீங்கள் படித்ததெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லைனா கூட கண்டிப்பாக கிளியர் ஆவீங்களா அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதே மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் உங்களுடைய, பிகாஸ் நீங்கள் படிச்சுட்டு போகிறது மட்டும் உங்களுடைய எக்ஸாம் கிளியர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி பேப்பர் கம்ப்ளீஷன் பண்ணுறீங்களோ அதுவும் ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து பேசிக்கான டூல் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ். கண்டிப்பாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன்லேயாவது ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ், நம்ம இப்போதைக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுக்கல, பிகாஸ் நம்மக்கிட்ட இப்போதைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் தான் இருக்குதுன்றதுனால, பிகாஸ் எல்லோரும் அதை வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ பேசிக்காக ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்றதை போட்டுக்கோங்க. ஒரு மினிமம் அமௌண்ட்லேயாவது ஏதோ ஒன்று ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பேர் கூட சேர்ந்து நீங்களும் ஓடுங்க, தனியாக ஓடாதீங்க. அப்படி ஓடும்போது ஏதோ ஒரு சின்ன சின்ன காம்படிஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆவீங்க. ஸோ கண்டிப்பாக டெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் பிளானிங்க்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸை வந்து பேரலாக கொண்டு போங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட், ஒவ்வொரு டாபிக் முடிக்க முடிக்க, இல்லை ஒரு 2-3 டாபிக் முடிச்சுட்டு கூட ஒரு டெஸ்ட்டை வந்து நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அண்ட் தேர்ட் ஒன், கரெக்டான நோட்ஸ். ஸோ படிக்கும்போது உங்கள் பிளானிங் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு டாபிக் முடிக்க இவ்வளோ நேரம் ஆகும்ன்ற இது வந்து நீங்கள் உங்களோட நோட்ஸ் மேக்கிங்கை அதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். பிகாஸ் கரெக்டான நோட்ஸ் இல்லாமல் அங்கே இங்கேன்னு செதறி செதறி படித்தாலும் கண்டிப்பாக கிளியர் ஆக முடியாது. இப்போதைக்கு உங்களால் ஒரு டாப்பிக்கை ஃபுல்லாக நோட்ஸ் எடுக்க முடியலனாலும் ஷார்ட் நோட்ஸ் அது கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அட்லீஸ்ட் ஒரு நோட்டு கம்ப்ளீட்டாவது உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு டாபிக் ரிலேட்டட் அட்லீஸ்ட் ஒரு 8 பக்கமாவது நோட்ஸ் வந்து எடுத்து வைங்க. அது மட்டும் இல்லாமல் ரிவிஷனுக்குன்னு ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனியாக ஒரு நோட் போட்டு ஒரு ஒரு பக்கம் வந்து விட்டு வைங்க. இல்லை ஒரே நோட்டில் கூட 3 சப்ஜெக்டுக்குமே, பிகாஸ் அந்த ஒரு ஒரு பக்கத்தில் இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட்னா எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் ஏதோ ஒரு விஷயம் கரண்ட்டாக நியூஸ் பேப்பரில் படிப்பீங்க, அதை எடுத்து எழுதி வச்சுட்டு டெய்லியும் இதை மட்டுமே ஒரு 15 மினிட்ஸ் ரிவிஷன் பண்ணணும். அப்புறம் உங்கள் சப்ஜெக்டில் படிக்கிற விஷயத்த ஒரு 45 மினிட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ இந்த ரிவிஷனும் ரொம்ப முக்கியம். ஸோ சப்ஜெக்ட் அட்லீஸ்ட் ஒரு 8 பக்கத்துக்கு, அது ஷார்ட் நோட்ஸ், அது இப்போ ஒரு டாபிக் ரிலேட்டட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாகவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 டாபிக் படிக்கிறீங்க வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் என்ன, அதுக்கான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்ன,
இதில் வந்து இந்தியா அண்ட் தமிழ்நாடு எது படித்தாலும் இந்தியா அண்ட் தமிழ்நாடு ரெண்டுத்துக்கும் படிச்சுக்கோங்க. ஸோ இப்படி படிக்கும்போது டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் வரும்போது உங்களோட இப்போதைக்கு உங்கள்கிட்ட பர்ஃபெக்டாக ஒரு ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் ஏதோ ஒரு இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிறீங்க. ஸோ உங்கள் நோட்ஸில் வந்து அட்லீஸ்ட் ஒரு பக்கத்துக்காவது இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டு டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை கொஞ்சமாக ஷார்ட் நோட்ஸாவது நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கணும். ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, ஸோ ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் கீழே ஏதோ ஒரு முக்கியமான கீவேர்டு இருக்கும், அதை மட்டுமாவது நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கணும். கடைசி நேரத்தில் நீங்கள் ரிவைஸ் பண்ணக்கூடியதாக இந்த நோட்ஸாக இருக்கட்டும். ஸோ கண்டிப்பாக டைம் இல்லைன்னு நோட்ஸ் எடுக்காம விடாதீங்க. பிகாஸ் ஒரு த்ரீ மந்த்ஸ் ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு 3 இயர்ஸ், அதனுடைய ஃபுல் ரிசல்ட்டும் வரணும்னா நோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நோட்ஸ் எடுக்காமல் இருக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான் கரெக்டான ரிவிஷன். ரிவிஷன் இல்லாமல் உங்களால் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. பிகாஸ் ஒரு 3 ஹவர்ஸில் அவ்வளோ கண்டென்ட்டை வந்து கொடுக்கணும், அது வந்து உங்கள் மைண்டில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்குள்ளே நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ ரிவிஷன் ரொம்ப 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 முக்கியம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 ஹவர் ரிவிஷனில் 45 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் சப்ஜெக்ட், இப்போ ஒரு 3 டாபிக்ஸ் எடுத்து 1 வீக் ஃபுல்லாக படிச்சிடுறீங்க வச்சுக்கோங்களேன், அது அந்த வீக்கெண்ட் ரிவிஷன் வந்து கொடுத்துருவீங்க. நெக்ஸ்ட் வீக் புதுசாக ஒரு 3 டாபிக்ஸ் மூவ் ஆவீங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு 45 மினிட்ஸில் இந்த ஒரு 3 டாபிக்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு 3 டாபிக்ஸ் அடுத்த வாரம் வரும்போது இந்த 6 டாபிக்ஸாக சேர்த்து கொஞ்சம் சைடில் ஏதோ ஒரு டூலில் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஈவன் நீங்கள் பஸ் வந்து ட்ராவல் பண்ணலாம், ஏதோ ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, அந்த இடத்துல தான் உங்களோட ஷார்ட் நோட்ஸோ ஏதோ ஒன்று வச்சு மைண்டில் வந்து இல்லைன்னா எதுவுமே இல்லைனாலும் படித்தது அப்படியே ஸ்ட்ரக்சரலாக வந்து யோசிச்சுட்டே வாங்க. 45 மினிட்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி புதிய விஷயம் இதெல்லாம் உங்களுடைய வேல்யூ அடிஷன், அதாவது உங்கள் பேப்பரை ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் ஒரு மார்க் அதிகப்படுத்துறதுக்கான இது. ஸோ இதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். கடைசி நேரத்தில் நான் படிச்சுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லியும் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் உங்களால் பீட் பண்ண முடியாது. ஸோ இந்த 15 மினிட்ஸ் ஒரு புதிய விஷயத்த நீங்கள் படிக்கவும் ரெடியாக இருந்துக்கோங்க. 8 ஹவர்ஸ் இருந்தால் தான் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாலும், 6 ஹவர்ஸ் இருந்தாலும் உங்களோட படிக்கிற கெப்பாசிட்டி டிஃபர் ஆகும். மேபி 4 ஹவர்ஸ் இதை படிச்சுட்டு 1 ஹவர் கரண்ட் அஃபேர்ஸ், 1 ஹவர் ரிவிஷன். ஸோ இந்த ரேஷியோ வந்து மாற வேணாம், பிகாஸ் எல்லாமே முக்கியம்தான். இதுக்கு வந்து கொஞ்சம் அதிக நேரம் வந்து கொடுத்துக்கோங்க. ஏதோ ஒன்று ஒரு சின்னதாக நீங்கள் வந்து மூவ் ஆனால் கூட கண்டிப்பாக வந்து உங்களால் மூவ் ஆக முடியும். பட் டைம் அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை ஃபுல் டே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக ஃபுல் டேவும் உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறதால ஒரு 8 to 10 ஹவர்ஸ் மேக்ஸிமம். டைம் இல்லாதவங்களும் டிமோட்டிவேட் ஆகி விட தேவையில்லை, நான் தான் ஃபைனலாக சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த பிளானிங், டெஸ்ட் ப்ராக்டிஸ், நோட்ஸு, ரிவிஷன் இதனாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எங்கேயும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நிறைய பேர் நியூவாக படிக்கிறவங்க படிக்கலாமா அப்படின்னு கேட்குறவங்க தான் என்னோட பதில் தான், கரெக்டாக வந்து இந்த 4 விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஏதாவது ஒரு சில ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இதுதான் மெயினான 4 விஷயம். இதை தவிர்த்து உங்களுக்கு இருக்கிறதா எக்ஸ்ட்ரா ஆடானா வச்சுட்டு அதையும் உங்களோட ப்ரிப்ரேஷனாக ஆட் பண்ணி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண வாழ்த்துக்கள். தேங்க்யூ.